ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிராக்கல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மாவே இந்த அங்கிதாவும் ஐயாச்சாமியும் பண்ணுற குடும்பத்தனம் தாங்க முடியாது, இதையுமே விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும். இதில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க, சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. இன்னும் ரெண்டு பேரும் வரல, அவங்க வர்றதுக்குள்ளே அவங்கள பற்றின அவங்க பண்ண சேட்டையெல்லாம் பேசி சிரிச்சிட்ருக்கலாம். உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி ஐயாச்சாமி உப்மா சங்கம்னு ஒன்று நடத்திட்டு இருந்தான், அதாவது உருப்படாத மாணவர்கள் சங்கம். இதோட சுருக்கம் தான் உப்மா சங்கம். அப்புறம் வேவே போ சங்கம்னு ஒன்று நடத்திட்டு இருந்தான், அதாவது வேலை கிடைச்சா கூட போக மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்க மட்டும்தான் அந்த சங்கத்தில் சேர முடியும் அப்படிங்கிற சங்கம் தான் அது. அதாவது வேலை கிடைக்காம இருந்து போகாமல் இருக்கவங்கெல்லாம் கூட சேர முடியாது, கிடைச்சி கூட போகாமல் இருக்கவங்க அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருங்க, கொஞ்சம் ரிங் விட்டுக்கிறேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவன் ஃப்ரெண்டை மட்டும் வேலைக்கு போக விட்டுருவானா என்ன? அந்த ஒரு நாள் ஃப்ரெண்டுக்கு போதாத நேரம் போல இருக்கு. டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தான், ஐயா சாமியை வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்தான். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு மச்சான், நான் சென்னைக்கு போக போகிறேன், பெரிய கம்பெனி நல்ல சம்பளம், நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நைட்டு நான் சென்னை கிளம்புறேன், அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலல்ல, உனக்கெல்லாம் யார் மச்சான் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஐயா சாமியை வேணுன்னே வெறுப்பேற்றிட்டு இருந்தான். ஐயா சாமி மூஞ்ச க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தா தான் தெரியும், சிகப்பு கல்பு கலர் பல்பு பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருந்தது, அவ்வளோ வைத்தறிச்சல். அப்படி இல்லை, எனக்கு இந்த வேலைக்கெல்லாம் போகிறது பிடிக்கவே இல்லை, என்ன வாழ்க்கை இது, அடிமைத்தனமான வாழ்க்கை. இன்னொருத்தனுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு அவனுக்கிட்ட ஒரு சின்ன லீவ் கேட்டால் கூட 1008 கேள்வி கேட்பானுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கணுமா நண்பா? அதனால தான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், நானே முதலாளி நானே எல்லாமே. நாளைக்கு பேங்க்குக்கு போய் லோன் கேட்கலான் இருக்கேன், பார்ட்னராக யாரையாவது சேர்க்கலான் இருந்தேன், உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீயே வேலைக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டியே, நாளை காலையில் பேங்க்குக்கு உன்னை கூட்டிகிட்டு போகலான் தான் இருந்தேன்டா அப்படின்னு ஐயா சாமி சொன்னான். அதை கேட்ட ஃப்ரெண்டு உடனே நாமளும் முதலாளி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. உடனே இப்போ பாரு ஐயா சாமி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஃபோன் எடுத்தான். உடனே முதலாளிக்கு ஃபோனு போட்டு, யார் முதலாளியா, இன்டர்வியூலாம் வைக்கிற, எனக்கு உன சுத்தமாக பிடிக்கல, நான் நாளைக்கு வேலைக்கு வரல, வெயிடா ஃபோனை அப்படின்னு திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டு ஐயா சாமியை பார்த்து, மச்சான் இப்போ ஓகேவா அப்படின்னா. ஐயா சாமிக்கு பரம திருப்தி, சரி நீ போயிட்டு நாளைக்கு காலையில் வந்துட்டு உன்னை பார்ட்னராக சேர்த்தாச்சு, நாம நாளைக்கு காலையில் பேங்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான். போனால் அவனுக்கு கேள்வி மேலே கேள்வி, ஏண்டா ஐயா சாமியை போய் பார்ட்னராக சேர்க்க போகிறேங்கிறியே, அவன் சும்மா இருப்பானா, அவனை நம்பி கிடைச்ச வேலையை விட்டுட்டியே அப்படின்னு வீட்டில் 1008 கொஷின் கேட்டாங்க. இருந்தாலும் இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த கன்ஃபியூஷன்லேயே, அம்மா டைம் ஆயிடுச்சு, அங்கே என் ஃப்ரெண்டு பேங்க்குக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணான். அப்படின் போது அதை எடுத்து, அட காலங்காத்தால் நல்லா தூங்குற நேரத்தில் யார் இப்போ ஃபோன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொன்னான் ஐயா சாமி. டேய் நான் தாண்டா பேங்க்குக்கு போகலான்னு சொன்னியே, என்னை பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓ நீயா, நீ போனதுக்கப்புறம் மச்சான் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், நமக்கு இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஒத்து வராது, நேரத்துக்கு வேலைக்கு போனோமா சம்பளம் வாங்கணுமான்னு இருக்கணும், அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ்ங்கிற ரிஸ்கெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும்ல, அதுக்கு நான் எங்கே போக, அதுக்காக முட்டாள்களையெல்லாம் என்னோட பார்ட்னராக சேர்த்துக்க முடியுமா என்ன, நான் தூங்க போகிறேன், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு தூங்கிட்டான். இதை கேட்ட அவன் ஃப்ரெண்டுக்கு ஹார்ட்டில் ஒரு பெரிய சைஸ் பலூனே பட்டார்னு வெடித்த மாதிரி இருந்தது. இப்படி தாங்க அவன் கெட்டதும் இல்லாமல் அடுத்தவங்களையும் கெட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃபீஸில் அவனுக்கு வேலை கிடைச்சிது. ஓகே ஓகே, ஐயா சாமி வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. இதெல்லாம் இன்றைக்கி ஐயா சாமி ரொம்பவே சோகமாக இருந்தான், சோகமாக பாட்டு பாடிட்டு வந்தான். நான் ஒரு பேய் ஆயிட்டேன், ஒரு கருப்பாக கவுத்தி போட்ட கருப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே உள்ளே வந்தான். சரி அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு கதை சொல்ல ஐயா சாமி உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவனும் ஆரம்பித்தான், மர்டர், போலீஸ் விசாரணை, சஸ்பென்ஸ், காமெடினு கலகலப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் ரிங் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தான். அது ஒரு அதிகாலை நேரம், அரை தூக்கத்தில் இன்ஸ்பெக்டரோட ஃபோன் மணி அடிக்கிறத கேட்டு தூக்கம் கலைஞ்சி எழுந்து ஃபோனை எடுத்தார். சார் இங்கே ஒரு கொலை. ஆமாங்கிட்டையா, நான் ஏடி இல்லை இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அவர் மைண்ட் வாய்ஸில் கடுப்பாகி போனார். என்னது கொலையா, என்னாச்சு, எப்படி ஆச்சு, இங்கே ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாங்க. என்னது சுட்டுட்டாங்களா, யார் சுட்டது தெரியுமா, சுடலை ஏட்டையா, யோ சுட்டானா சுடலையாயா அப்படின்னா, சுட்டுட்டாங்க ஏட்டையா அப்படின்னா, சுட்டவன் பேர் என்ன,
சுடலை. இன்ஸ்பெக்டருக்கு தலையே சுத்திருச்சு. ஓம் பேர் என்னையா அப்படின்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். சாரதி ஏட்டையா அப்படின்னு சொன்னான். அங்கேயே இரு, இப்போ வந்துடுறோம் அப்படின்னு நேராக ஸ்பாட்டுக்கு தன்னோட படைகளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனார் இன்ஸ்பெக்டர். நாங்கள் எல்லாரும் கண்டக்டரை பார்த்தாலே ஏட்டுன்னு தான் கூப்பிடுவோம். ஐஜியே வந்தாலும் இவங்க ஏட்டுன்னு தான் சொல்லுவாங்க போல. அவரோட மைண்ட் வாய்ஸ் அப்படி நினச்சிக்கிட்டாரு. மூணு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே சுட்டதை பார்த்த சாரதி யாரு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஒருத்தன் கையை தூக்கிட்டு வந்தான். நீ தான் ஃபோன் பண்ணையா அப்படின்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். இல்லைங்கய்யா அப்படின்னு சொன்னான். அப்போ ஏயா கையை தூக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டாரு. நீங்கள் தான் பார்த்த சாரதி யாருன்னு கேட்டீங்க, அதான் கையை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே இன்ஸ்பெக்டர் கடுப்பாகி மறுபடியும் தலையே சுத்திடுச்சு. யோ படுத்தாதீங்கய்யா, யார் யா ஃபோன் பண்ண சாரதி அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் தான் ஏட்டையா அப்படின்னு ஒரு ஆள் வந்து நின்னா. நீ தான் அந்த சாரதியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, ஆமாங்க ஐயா, சுட்டதை பார்த்த சாரதி நான் தாங்க ஐயா, ஆனால் நான் வெறும் சாரதி. அவன் பேர் பார்த்த சாரதிங்க ஐயா, ஆனால் அவன் சுட்டதை பார்க்கல அப்படின்னு சொன்னார் இன்ஸ்பெக்டர். கேட்டாரு, சரி சுட்டது யாரு அப்படின்னு கேட்டாரு. ஐயா சுட்டவன் பேர் தாங்க ஐயா சுடலை, அவன் தாங்க ஐயா சுட்டான், ஆனால் அவன் பேர் சுடலை. இதை தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த சுட்டதை பார்த்த சாரதி. இன்ஸ்பெக்டர் ஐயோ எனக்கு பைத்தியம் முடிக்க வைக்கிறானுங்களே அப்படின்னு குழம்பி போய் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு ஐயா என்கின்ற இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கதையை சொல்லி முடிச்சான் ஐயா சாமி. உடனே மூஞ்சிக்கு நேராக ஒரு கை வந்துச்சு. என்னை ஏண்டா அடிக்கிறீங்க, அங்கே யாருமே இல்லை, என்ன ஆச்சு ஐயா சாமிக்குன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே கேபினை திறந்து அங்கிட்டா உள்ளே வந்துச்சு. கீழே வர்ற மாதிரி சிஎஸ்கே மாதிரி கலர் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தொப்பியெல்லாம் போட்டுட்டு உள்ளே வந்துச்சு. சிக்ஸர் அடித்து வாழ்வாரே வாழ்வார், மற்றவெல்லாம் சிங்கிள் ரன் எடுக்க ஓடியே சாவார் அப்படின்னு. என்ன திருக்குறள் மாதிரியே இருக்கா, ஆனால் நான் எழுதுனது ஒரிஜினல் திருக்குறள் கிடையாது. எனக்கு இப்போ எங்கள் ஏரியாவில் உருட்டு திலகம்னு பட்டம் கொடுக்க போகிறாங்க. ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன், இன்டர்வியூவில் கூட கேட்டாங்க, நான் நல்லா தான் பதில் சொன்னேன், ஆனால் அவங்க தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு கேள்வியே கேட்க தெரியல. நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா, எந்த பிளேயருக்கும் விளையாட தெரியல, ஆக்ஷன் ரீப்ளே போடும்போதாவது கொஞ்சம் உஷாராக ஆடணும், அதுலேயும் அவுட் ஆகுறாங்க, கேட்சை விட்டுடுறாங்க. நானும் அந்த ஆக்ஷன் ரீப்ளேவை வேற மாதிரி டீல் பண்ணுவேன். இது அவங்களுக்கு புரியல போல, தலையில் அடிச்சுட்டு போய் தொலைன்னு சொல்லி என்னை வெளியில் அமிச்சிட்டாங்க அப்படின்னு அங்கிட்டா சொல்ல, ஐயா சாமி கேட்டான், அக்கா மேடம் கடைசி ஒரு பால் இருக்கும்போது ஒரு பேட்ஸ்மேன் அதிகபட்சமாக எத்தனை ரன் எடுக்க முடியும் அப்படின்னு. அங்கிட்டா சொல்லிச்சு, என்ன ஒரு நோ பால், ஒரு ஒரே ஒரு சிக்ஸர், எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரீ ஹிட், அதில் ஒரு சிக்ஸர் கூட ஒரு மொத்தம் ஒரு 13 ரன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஐயாசாமி சொன்னால் இதே நானாக இருந்தால் 19 ரன் எடுப்பேன், நீங்கள் சொன்ன மாதிரியே தான், ஆனால் லாஸ்ட் பாலில் 10 சிக்ஸர் போகிறப்ப அது ரெண்டாக பிஞ்சு போச்சு, ரெண்டு பாலும் சிக்ஸர் அப்படின்னா ரெண்டும் சிக்ஸர் தானே, அப்போ மொத்தம் 19 ரன். எப்படி இந்த ஐயாச்சாமியோட டேலண்ட்? அதுக்குள்ளே அந்த ரெண்டு ரவுடி பையலும் வந்துட்டாங்க. ஐயாசாமி அதுக்கெல்லாம் அசரலையே. வந்த ரெண்டு ரெகுலர் ரவுடிகளை பார்த்து நீங்கள் நிஜத்தில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங், கொஞ்சம் முன்னாடி தான் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை வெளுக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் உன் மன பிராந்திதா, இது நிஜந்தாண்டா கிறுக்கு பயல, ஐபிஎல் சீசன் டக்குன்னு முடிஞ்சு போச்சு, இது நியாயமாடா அப்படின்னு சொல்லிட்டு கும்மு கும்முன்னு கும்மு ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் போன அங்கிட்டா, இப்படி சத்தமே இல்லாமல் வெளுத்தா எப்படி, அடுத்த முறையாவது சரியாக வெளுக்கணும், இப்போவாது ஐயாச்சாமி ஒரு பேயின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. நிஜமாவா அப்படின்னு அந்த ரெண்டு பேரை பார்த்து கேட்டா. அவனை கொதிச்சு போய் இவனை பேயின்னு ஒத்துக்கிறதா அப்படின்னு மறுபடியும் ரெண்டு காட்டு காட்டிட்டு போயிட்டாங்க. ஐயாச்சாமி ஒன்றுமே நடக்காத மாதிரி மறுபடியும் தலையை சீவிட்டு வந்தவா நின்னான். நானும் பேச்சை மாத்துறதுக்காக, என்ன ஐயா சாமி நீ சூப்பராக பாட்டெல்லாம் எழுதுவேன்னு கேள்விப்பட்டேன், ஒரு பாட்டு தான் எடுத்து விடேன் அப்படின்னு சொன்னான். அவனும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தான். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு அப்படின்னு ஆரம்பித்தான். உடனே அங்கிட்டான், இது கண்ணதாசன் எழுதின பாட்டு, நீ எழுதுனா புருடா வர்றியா அப்படின்னு கேட்டான். அது என்னமோ, நான் முன்னாடி உயிரோடு இருந்தப்போ எழுதின பாட்டு தான் அக்கா மேடம், இது எப்படி அவங்க கைக்கு போச்சு, கண்ணதாசன் அப்படி காப்பியெல்லாம் அடிக்க மாட்டாரே, சரி நான் வேறு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு பாடினான். போதும் நிறுத்து, இது கவிஞர் வாலி எழுதினது. ஐயோ அக்கா மேடம், இந்த பாட்டையும் நான் தான் எழுதினேன், மேஜை மேலே தான் வச்சுருந்தேன், ஒரு டீ குடிச்சிட்டு தம் போட்டு வரலான்னு வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே யாரோ இந்த பாட்டை சுட்டுட்டாங்க, அப்புறம் கை மாதிரி சினிமாவில் வந்துருச்சு போல,
அவர் பேர் தான் வாலியா அப்படின்னு கேட்டான். அங்கிட்டா, வேண்டாண்டா போதும் நிறுத்து, உன்னோட்டை பகல் பிகில் ஊதும் டப்பா டான்ஸ் ஆடிடும் செவ்ல அவுள் துண்ணும், உன் பேரை சூப்பரா ஆளினால் ஐயாச்சாமி அல்லது அதிரடி ஐயாச்சாமின்னு மாத்தி தரலான்னு நினைச்சேன், ஆனா நீ அதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்ல போலயே, என்னவோ சிவாஜி செத்துட்டாரான்னு அசால்ட்டா கேக்குற மாதிரி இருக்கு, கண்ணதாசன் வாலி பாட்டெல்லாம் உன்னோட பாட்டுன்னு சொல்லிட்டு தெரியறியா அப்படின்னு சொல்லி அங்கிட்டா கேட்டுச்சு. என்ன அக்கா மேடம் சொல்றீங்க, சிவாஜி செத்துட்டாரா, அதிர்ச்சியில உறைஞ்சி போயிட்டான் ஐயாசாமி, இது உலக நடிப்புடா ஐயாச்சாமி, போதும் நிறுத்திக்கோ அப்படின்னு அங்கிட்டா சொல்லுச்சு. அவருக்கு நான் தான் மேடம் நடிப்பு சொல்லி கொடுத்தேன், இப்ப எனக்கு அவர் ஃபீஸ் பாக்கி யார் தருவா அப்படின்னு குலுங்கி குலுங்கி அழுதான் ஐயாச்சாமி. யாருக்கு, சிவாஜிக்கு நீ நடிப்பு சொல்லி கொடுத்தியா, இதுக்கே உன்னை ஆள் வச்சு அடிக்கணும்டா அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மோதிட்டு இருந்தாங்க. சரி ஐயாச்சாமி, உனக்கு பேர் மாத்தி கொடுப்ப, எனக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் கொடுப்ப அதை முதல்ல சொல்லு அப்படின்னு, எவ்வளோ பணம் வச்சிருக்க அப்படின்னு கேட்டுச்சு அங்கிட்டா. உன்னை சூப்பராக டெவலப் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு உடனே ஐயாச்சாமி, அதுவா 10 லட்சம் ரூபா வச்சிருக்கேன் அக்கா மேடம், அதில் தான் நான் டைவர்ஸ் பண்ணும், கல்யாணம் பண்ணும், வீடு கட்டணும், போக வர்ற செலவெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னான். அங்கிட்டாவும், இது வெறும் 10 லட்சமா, சரி அது எனக்கு பத்தாது, இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. 2000 நோட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லாமே ஜிபே பண்ணி விட்டுரு ஓகேவா அப்படின்னு சொல்லிச்சு அங்கிட்டா. அதுக்கு, அக்கா மேடம் நான் 10 லட்சம் வச்சிருக்கேன் தான் சொன்னேன், உங்களுக்கு தரேன்னு நான் சொல்லவே இல்லையே, இருந்தாலும் பிக் அமௌண்ட்டாக ஒன்று தரேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கையை விட்டு அதில் கசங்கினேன். ஒட்டு போட கூட இடம் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு எப்போ கிழிஞ்சிருமோ அப்படிங்கிற பரிதாபமான பயமுறுத்துகிற நிலையிலிருந்த ஒரு கந்தலா கேவலமாக இருந்த ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்தான். உடனே அங்கிட்டா, என்ன இது, அரேஞ்ச் தெரியாமல் பேசிட்டு பண்ணுறல்ல, நான் சொல்கிற ரவுடி லிஸ்டெல்லாம் யார்கிட்ட வேணாலும் நீ சண்டை போட்டு மோதி ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்கிறேன், என் ரேஞ்ச் தெரியாமல் இந்த நோட் எடுத்து என்கிட்ட நீட்டிட்டல ஐயாசாமி, நான் சொல்கிற ஆளுகிட்டலாம் இப்போ நீ மோதி ஜெயிச்சு காட்டுற, என் ரவுடி லிஸ்டெல்லாம் சொல்கிறேன் கேளு, ஜெயில் பறவை ஜெகன், ரெட்டவால் ரெங்குடு, பரம்பரை ரவுடி பங்கஜ், பஞ்சாயத்து ரவுடி பரமேசு, அடைமொழி இல்லாத அடைக்கலம், அடைமொழி இல்லாத இளமாறன், வெறும்பயம் வெங்கி, பிச்சுவா பக்கிரி, காத்தம்மா சண்டை போடுற கதிர், கத்திக்கிட்ட கத்தி சண்டை போடுற கந்தன், சொர்ணாக்கா, சொர்ணா அடியால் தேவன்னு சொல்லக்கூடிய அவினாஷ், இப்படி யாராவது ஒருத்தர்கிட்ட மோதி நீ ஜெயிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு அங்கிதா சபதம் போட்டுச்சு. ஃபைட்டிங் டேவை மட்டும் நீ ஃபிக்ஸ் பண்ண ஐயாச்சாமி, டிக்கெட்டை போட்டு நான் கலெக்ஷன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. உனக்கு ஃபைட்டிங்லாம் இல்லாமல் ஜெயிக்கிற மாதிரி என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ, ஆனால் அதுக்கு நிறைய செலவாகும், ரவுடிங்களுக்கெல்லாம் மாமூல் தரணும், எனக்கு ஃபீஸ் வேணும், நீ பேயும் இல்லாமல் மனுஷனும் இல்லாமல் இப்படி கண்ட பயிர்கிட்ட அடி வாங்கிறதுக்கு பதிலாக கௌரவமாக நான் சொல்கிற ரவுடிங்க கிட்டலாம் நீ மோதலாம், எனக்கு நீ தர்ற வெறும் 10 லட்சம் ஃபீஸுக்கு இதெல்லாம் ஏமாத்திரம், நீ டெய்லி கார் பின்னாடி ஓடி வந்து மாதம் 1000 கணக்கில் லாபம் பார்க்குற, இதே ஒரு ஏர்போர்ட் பின்னாடி போய் ஃப்ளைட் பின்னாடி ஓடுனேன்னா 100,000 கணக்கில் லாபம் பார்க்கலாம், அப்படியே அங்கேருந்து ஹார்பர் பக்கம் போய் கப்பல் பின்னாடியே போச்சு பார்த்துட்டு தொப்படின்னு கடலில் குடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, இன்னும் நிறைய பணம் சேர்க்கலாம், நீ என்னடானா யார் யார்கிட்டயோ வெளியாள்கிட்டெல்லாம் பணம் கொடுத்து பார்க்குற, ஒரு பக்கம் நீ சினிமாவிலையும் ட்ரை பண்ண, உன்னை ஜெயிக்க வைக்க நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அங்கிட்டா. அதுக்கு முன்னாடி எந்த ரவுடி கிட்ட மோதலான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ சரியா, ஆம்லேட் அம்சன், டீ கடை தெருமாள், பெரிய கடை பெருமாள், அப்புறம் தீ கதிர் கதிரேசன், மலை உருட்டி மண்ணாங்கட்டின்னு இன்னும் நிறைய ரவுடிங்க இருக்காங்க, சிவாஜிக்கு நீ நடிப்பு சொல்லி கொடுத்தியா, கண்ணதாச வாலியெல்லாம் உன்னோட பாட்டை சுட்டுட்டாங்களா, இதுக்கே உன்னை துரத்தி துரத்தி அடிக்கணும் ஐயாச்சாமி அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மோதிக்கிட்டாங்க. இவங்க மோதிக்கிட்டாலே இப்படிதாங்க ரொம்ப காமெடியா இருக்கும். உடனே அதுக்கு ஐயாச்சாமி சொன்னா, நீங்க மட்டும் என்னவா, ப்ரூஸ்லிக்கு கராத்தே சொல்லி கொடுத்தேன்னு சொல்லலையா, அட பாவி அது நெஜண்டா, நிஜமாவே ப்ரூஸ்லிக்கு நான் தான் கராத்தே சொல்லி கொடுத்தேன், இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லட்டுமா ஐயாச்சாமி, இது ரொம்ப ரகசியம், உன்னோடு வச்சுக்கோ, என்னோட சொந்த ஊரே லண்டன், இந்தியாவை சுத்தி பார்க்க தான் வந்த இடத்துல என்னோட பாஸ்போர்ட் எல்லாமே தொலைஞ்சு போச்சு, அதனால தான் நான் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன், எல்லா பாஷையுமே கற்றுக்கிட்டேன், இங்கிலீஷ் மட்டும் மறந்து போயிடுச்சு, அதனால தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட மட்டும் நான் இங்கிலீஷில் பேசுவேன், இதுதான் என்னோட சோக கதை அப்படின்னு அள்ளி விட்டுச்சு அங்கிதா. அங்கிதாவும் ஐயாச்சாமியும் எப்போவுமே இப்படிதாங்க, வாயை திறந்தாலே மாற்றி மாற்றி பொய்யா பேசிப்பாங்க அடிச்சுப்பாங்க, ஆனால் அது எல்லாமே நமக்கு சிரிப்பு வர வைக்கிற மாதிரியும் நம்மளை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம், நன்றி.